வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, கமலஹாசனுடைய இந்தியன் 2 படம் இருக்குல்ல, அது எப்படிப்பட்ட அடி வாங்கினுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம். போகிற போக்கில் எல்லாருமே அடிச்சுட்டு போனாங்க அந்த படத்தை. அவ்வளவு கலாய், அவ்வளவு கிண்டலுக்கு உள்ளான படம் தமிழ் சினிமா வரலாற்றிலே என்ன அப்படின்னு பார்த்தா, அதை இந்தியன் 2 வந்து நம்ம சொல்லலாம். இந்தியன் 3 கமலஹாசன் என்ன உருட்டினார் அப்படின்னா, இந்தியன் 3க்காக தான் இந்தியன் 2லேயே நான் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக உருட்டினார். இப்போ இந்தியன் 3 எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, அது தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையா. ஓடிடியில் டேரக்டாக ரிலீஸ் பண்ணிடலாம், நெட்ஃப்ளிக்ஸில் டேரக்டாக ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு முடிவெடுத்திருப்பதாக சில செய்திகளை பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் சங்கர், அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. கமலஹாசன் அவர்களுக்கும், கமலஹாசன் அவர்கள் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமலஹாசன் இந்தியன் படத்தில் ஊழலுக்கு எதிராக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஊழலுக்கு எதிராக பேசினா மக்கள் வந்து எப்படி ஏற்றுக்குவாங்க, அதனால தான் அந்த படம் வந்து அடி வாங்கினுச்சு அப்படின்னு பாஜக சொல்ல, உடனே திமுக பாஜக இடையே ஒரு பெரிய ஒரு வார் சமூக வலைதளத்தில் நடந்துக்கிருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அமைச்சரவை மிக முக்கியமாக ஒரு ஒப்புதல் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்னா, பெங்காலி, அசாமி, பாலி, பிராகிருதம், மராத்தி இந்த 5 லாங்குவேஜஸ்க்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம். செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இருக்கார்ல, அவர் 11 நாட்கள் விரதம் இருந்தார். திருப்பதி லட்டு இஷ்யூ நடந்துச்சுல, அதனையொட்டி 11 நாட்கள் விரதம் இருந்தார். விரதம் இருந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய விரதத்தை இப்போ தான் சமீபத்தில் வந்து முடித்தார். கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதிக்கு நடந்து வந்து போனார். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, பவன் கல்யாண் அவர்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கான், சிவியர் பேக் பெயின் பிரச்சனை இருக்குது. அப்படி இருந்தாலும் நடந்து போய் இறைவனை வழிபாடு வந்து செய்தார். இதை நம்ம பார்த்துருப்போம். இறைவனை வழிபாடு செய்து முடித்த பிறகு, அந்த 11 நாட்கள் விரதம் முடித்த பிறகு, மக்கள் மத்தியில் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. அதில் தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார்ல, சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற மாநாட்டில் கலந்துக்கிட்டு சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டும், சனாதனத்தை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினார்ல, அதை வந்து மேற்கோள் காட்டி விமர்சனம் பண்ணியிருக்காரு பவன் கல்யாண் அவர்கள். தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொல்கிறாரு, சனாதனத்தை அழிக்கணும், டெங்கு கொசு மலேரியா அப்படின்லாம் சொல்லி சனாதனத்தை வந்து இகழ்ந்து பேசுகிறாரு. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, சனாதனத்தை யார் அழிக்கணும்னு நினச்சிங்களோ அவங்க டெஃபினட்டாக அழிஞ்சு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மறைமுகமாக பவன் கல்யாண் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை நம்ம பார்த்தோம். இப்போது அதில் ஸ்பெஷல் என்ன தெரியுமா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய டாபிக் வரும்போது அவ்வளவு நேரம் ஆங்கிலத்தில் பேசிக்கிருந்த, தெலுங்கில் பேசிக்கிருந்த பவன் கல்யாண் தமிழில் பேசினார். தமிழில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மறைமுகமாக விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட இது குறித்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெயிட் அண்ட் சி, லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு. பொறுமையாக காத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து மாறியிருக்கு. இப்போது ஆந்திராவில் இப்போ இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா, திமுகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா, பவன் கல்யாண கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அங்கே ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா, திமுகவையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பயங்கர கடுமையாக விமர்சனம் பண்ணுறதை பார்க்க முடியுது. சமீபத்தில் அங்கே பவன் கல்யாணுடைய ஃபேன்ஸு, ஆந்திரா ஜனசேனா பார்ட்டியுடைய தொண்டர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த ட்விட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்விட்டரில் வந்து பேசிக்குவாங்க. அப்படி ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நெப்போக்கிட்டு அப்படின்னா என்ன தெரியுமா, இந்த நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கருணாநிதி அவர்களுடைய பேரனாக இருந்ததுனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ வந்து இடம் கிடச்சிருக்கு. ஆனால் பவன் கல்யாண் அப்படி கிடையாது, அவர் கஷ்டப்பட்டு நடித்து அதில் ஒரு பெரிய ஒரு ஸ்டாராகி பிறகு பாலிடிக்ஸ் வந்து கஷ்டப்பட்டு அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாயை வந்து அடக்கிக்கணும். இல்லை அப்படின்னா, ஆந்திராவில் ரெட் ஜெயன் மூவிஸ் இருக்குது பார்த்திங்களா, ரெட் ஜெயன் பேனரில் வரக்கூடிய எந்த படத்தையும் நாங்கள் வந்து வெளியிட மாட்டோம், ஆந்திராவில் உங்களுடைய ஒரு படம் ஓடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் ரசிகர்கள், ஜனசேனாவுடைய தொண்டர்கள் வந்து எச்சரிக்கை கொடுக்கறத பார்க்குறோம். இப்போ அந்த ஆடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது. இப்போ இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாணுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை வந்து நான் தெரிவிக்கிறேன். இந்த மங்காத்த படத்தில் கூட ஒரு ஃபேமஸான வசனம் இருக்கும், யாரெல்லாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் இருக்கும், நான், மகத்து, அடுத்து கணேஷ், கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும். அது மாதிரி பாஜகவினர் மற்றும் ஹிந்து மத ஆதரவாளர்கள், ஹிந்து மதத்தை நேசிக்கக்கூடியவர்கள்லாம் என்ன நினச்சிக்கிருந்தோம் அப்படின்னா, ஹிந்து மதத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மோடி, யோகி இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிற இந்த நேரத்தில் மூணாவதாக ஒருத்தர் வந்து சேர்ந்திருக்காரு, யாருன்னா பவன் கல்யாண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேரை இந்த ரீசன்ட் டேஸில் பவன் கல்யாண் எடுத்திருக்காரு.
டெஃபினட்டாக சவுத்தில் இருந்து ஹிந்து மதத்தை காக்கக்கூடிய ஒரு போராளியாக பவன் கல்யாண் உருவெடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சவுத்தில் பவன் கல்யாண், அண்ணாமலை போன்றவர்களுடைய எழுச்சி டெஃபினட்டாக இந்த கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு டெஃபினட்டாக அது ஒரு பெரிய ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தும், ஹிந்து மக்களிடையே ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். பவன் கல்யாணுடைய எழுச்சி, அண்ணாமலையுடைய இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி, இதெல்லாம் டெஃபினட்டாக ஹிந்து மக்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.